கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவு உயர வாய்ப்பிருக்கிறது, கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் குறையுமா என்பது குறித்த தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்களே தினமும் நிர்ணயித்து வருகின்றன. பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 100 ரூபாயை தாண்டியுள்ள நிலையில் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்றும் வரும் 7 தேதிக்கு பின்னர் உயர வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை ஏற்கனவே அதிகரித்துள்ள நிலையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 125 ரூபாய் வரை அதிகரிக்கும் என்று கூறுகிறார் பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். பெட்ரோல் விலை டீசல் விலை ரெண்டித்தையும் ஏற்ற மாதிரி நிலைமை வரப்போகுது. ஆனால் விலைவாசிய பெட்ரோல் விலை டீசல் விலை வந்து கச்சா எண்ணெய் விலை இறங்கறச்ச டாக்ஸ் வசூல் வேட்டையில் இறங்கினாங்க இந்த அரசாங்கம். ஒரு பைப்போலில் தோற்றுடனே இடைக்கால அது பைப்போலில் தோற்றோடனே அந்த இதை கட் பண்ணிட்டாங்க, அந்த 10 ரூபா குறைச்சாங்க. இப்போ 10 ரூபா அவங்க குறைச்சாலும் 120 ரூபாயிலே 125 ரூபா வரைக்கும் பெட்ரோலும் டீசலும் போறதுக்கு வாய்ப்பிருக்கு. கச்சா எண்ணெயின் விலை எவ்வளவு வேகத்தில் அதிகரிக்கிறதோ அதே வேகத்தில் குறைய வாய்ப்புள்ளது. தற்போது கச்சா எண்ணெயின் விலைக்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலையை மாற்றினால் உற்பத்தி விலையில் 6 ரூபாய் வரை மட்டுமே அதிகரித்தாலும் அதன் மீதான வரிகள் காரணமாகவே விலை மேலும் அதிகமாகும் நிலை உள்ளது. மத்திய அரசு வந்து மாநில அரசுகளும் வந்து இதுக்கு முன்னால் இருந்த நிலைக்கு கொண்டு போவாங்களே ஒழிய அதோட அதிகமாக கொண்டு போக மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். என்ன காரணம்னா, ஒருவேளை அப்படி கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு முதல்ல மாதிரி பெட்ரோல் 102 ரூபாய் டீசல் ஒரு 91 ரூபாய் அந்த மாதிரி நிலைக்கு போச்சுன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் மறுபடியும் குறைக்கிற அவசியம் கிடையாது. ஈவன் கச்சா பொருளோட விலை குறைச்சா கூட அவங்க குறைக்க மாட்டாங்க, ஏன்னா ஒரு ரீசனில் மேலே போயிட்டு வராது, ஏன்னா எலெக்ஷன் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னால் இருந்த இப்போ இந்த எக்ஸைஸ் டியூட்டி குறைக்கணும்னா என்ன இருக்கோ அந்த நிலைக்கு தான் போகணும்னு எதிர்பார்க்குறேன், அதுக்கு மேலே போகாது. கச்சா எண்ணெயின் விலை குறைந்தாலும் மீண்டும் பெட்ரோல் விலை பெரிய அளவில் குறையாது. எனவே பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தாமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் தமிழரசி.